நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். பிப்ரவரி 23, 2023. நம்பிக்கை அறிவிப்புகள். நான் ஒரு மக்களை உருவாக்குபவர் என்று அறிவிக்கிறேன். மற்றவர்களிடம் உள்ள சிறந்ததை வெளிக்கொணர ஊக்குவிக்கவும், அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவவும் நான் வாய்ப்புகளை தேடுகிறேன். நான் நம்பிக்கை மற்றும் வெற்றியின் வார்த்தைகளை பேசுகிறேன், அவற்றை உறுதிப்படுத்துகிறேன், அங்கீகரிக்கிறேன். அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் அவர்களின் மகத்துவத்தின் விதைகளை அழைக்கிறேன். அவர்கள் உயர்ந்து உயரவும், கடவுள் அவர்களை படைத்த அனைத்தையும் ஆகவும் உதவுகிறேன். பழைய பாழடைந்த இடங்களை கட்டுவதற்கும், பல தலைமுறைகளின் அஸ்திவாரங்களை உயர்த்துவதற்கும் நான் கிறிஸ்துவுக்குள் தயாராக இருக்கிறேன். நான் உடைப்பை பழுது பார்ப்பவனாகவும், பாதைகளை மீட்டெடுக்கிறவனாகவும் இருக்கிறேன். அங்கே எல்லோரும் கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வாழ்கிறார்கள். இது எனது பிரகடனம். தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்குமூலங்கள். என் வார்த்தைகள் பலன்களை உருவாக்க அபிஷேகம் செய்யப்படுகின்றன. என்னால் மாற்ற முடியாத நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் என் நம்பிக்கையே ஒவ்வொரு துன்பத்தையும் வெல்லும் வெற்றி. நான் எதை கேட்டாலும், பார்த்தாலும், உணர்ந்தாலும் சரி, என் நம்பிக்கை மேலோங்கி என்னை எப்போதும் ஆரோக்கியமாகவும் செழிப்புடனும் வைத்திருக்கும். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்வதை வைத்திருக்கிறேன். யோவான் 14:13. நான் வலிமையானவன். எபேசியர் 6:10. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். 1 பேதுரு 2:24. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எபேசியர் 1:3. நான் சக்தி வாய்ந்தவன். ஏசாயா 40:29. நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன். 1 யோவான் 2:20. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். யோவான் 8:36. நான் கடவுளுக்கு பிரியமானவன். மார்க்கு 1:11. நான் கடவுள் மற்றும் மனிதர்களால் விரும்பப்பட்டவன். ஆதியாகமம் 39:2-3. நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 4:18. நான் ஒரு விலை மதிப்பற்ற விதை. லூக்கா 8:15. நான் என் கடவுளின் இல்லத்திலும் அவரின் ஆலய முற்றங்களிலும் நடப்பட்டதால் செழிப்புற்று விளங்குகிறேன். சங்கீதம் 92:13. நான் அதன் பருவத்தில் ஏராளமான பழங்களை தருகிறேன். சங்கீதம் 1:3. நான் சாறு நிறைந்து இறைவனின் பச்சையாக இருக்கிறேன். சங்கீதம் 92:14. முதுமையிலும் நான் புத்துணர்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் இருப்பேன். சங்கீதம் 92:14. என் இலைகள் வாடுவதில்லை. நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக இருக்கும். சங்கீதம் 1:3. இயேசுவின் நாமத்தில் எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் செயல்படுகின்றன. ரோமர் 8:28. நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒவ்வொரு ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் பெறுபவன். எபேசியர் 1:3. நான் ஒரு ஆவி. என் ஆவி ஒரு ஆன்மா கொண்டிருக்கிறது. என் ஆவியும் என் ஆன்மாவும் ஒரு உடலில் வாழ்கின்றன. என் ஆவி என் ஆன்மாவுக்கு கட்டளையிடுகிறது. அதனை எனது ஆன்மா மற்றும் என் உடல் பெறுகிறது மற்றும் கீழ்ப்படுகிறது. இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்வில் எப்பொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. நான் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் கிறிஸ்துவின் மனதைப் போல என் மனதிற்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறேன். மேலும் கடவுளின் வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் என் தசை நான்கள் மற்றும் நரம்புகளுடன் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசை நான்கள் வலிமை பெற பேசுகிறேன். நான் என் இதயத்திற்கு உயிர் சக்தியை பேசுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். நான் எனது சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றுடன் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். என் இரத்தத்தின் ஒவ்வொரு கலத்திலும் உயிர் இருக்கிறது. எனது எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் சீரமைக்கப்பட்டு வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன. என் விரல்கள்
சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கின்றன. மேலும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. என் தோல் மென்மையாகவும் புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சத்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன். எனது பற்கள், ஈறுகள், தாடை எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை, வலிமையானவை மற்றும் சரியானவை. எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன. நான் எல்லா வகையான அடிமை தலைகளையும் மது, புகைப்பழக்கம், போதைப் பொருள், உணவு, தொழில்நுட்பம், ஊடகம், தள்ளி போடுதல், வதந்திகள், சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், தேவையில்லாத பொருட்களை வாங்குதல், வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதில் எடுத்துக்கொள்கிறேன். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல். எனவே உணவுகள், தூசி, விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய கொடுத்திருக்கிறார். எனது இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் இயக்கம் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது. எனது இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாத்து ஊட்டமளிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுவும் செயல்படும் வண்ணம் கடவுள் படைத்தது அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது. மேலும் என் உடலில் எந்த செயலிழப்போ மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன். ஆமென். எனது முழு மனித உடற்கூறியல் வளர்ச்சி திசுக்களிலும்